ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க யுவன். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேலூர் காட்பாடி மெட்டுக்குளத்துக்கு தான் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை குடனுக்கு வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாடலில் விநாயகர்லாம் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சிலை குடோன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சித்திர போகிற ரூட்டில் தாங்க இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய விநாயகர் வச்சுருக்காங்க. வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுங்க, விநாயகர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தாங்க இருக்குது. இன்னும் கலரிங் ஒர்க் பண்ணலை. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த விநாயகரில் பாருங்கள், பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது. வாங்க. இங்கே நிறைய விநாயகர் இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே இங்கே உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன மாடலெலாம் விநாயகர் இருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இங்கே ஃபுல்லாகவே விநாயகர் தாங்க. மழை வேறு வந்துடுச்சு. எல்லா விநாயகரும் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி லைனாக வச்சுருக்காங்க. வந்து மாடு மேலே உட்காந்துருக்க மாதிரி இது ஃபுல்லாக வந்து ஒரே மாடலாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற விநாயகரும் ஒரே மாதிரி இருக்குங்க. மாடலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே லைனாக அடுக்கியிருக்காங்க. பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கும்போது தெரியும், இந்த ஒரு மாடல் அந்த மாடல் இல்லாமல் இந்த மாடல் ரா ஃபுல்லாக அப்படின்னு கரெக்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மாடல் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடல் வந்து லைனாக அடுக்கியிருக்காங்க. பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு அழகாக இருக்குது. ஒரு ஒரு விநாயகர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விநாயகர் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் உங்களுக்கு காட்ட பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க விநாயகர் பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா விநாயகர்களும் பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயிலிங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போலுக்கு, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. கிட்ட வாங்க. இங்கே பாருங்கள், இந்த சிவனில் இருக்கிற மாதிரி இந்த விநாயகர் இருக்காங்க. இந்த சிவனுடைய முடியில் பாருங்கள், அவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மணி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் கலரிங் குத்தா வந்து சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சின்ன விநாயகர்லாம் இருக்காங்க. இது ஃபுல்லாக சின்ன விநாயகர் தான் இருக்காங்க. இங்கே இருக்கிற மாடலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லைனாக அடிக்கிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது வந்து க்ளீனாக தெரியுதுங்க, இந்த விநாயகர் தான் இங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. சரி, வாங்க அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஒரு இதில் வந்திருக்கோம். இங்கே இருக்க விநாயகரை பாருங்கள். இந்த விநாயகர் பார்க்கறதே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. விநாயகர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி ரெண்டு பேரும் இங்கே இருக்கிற மாதிரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கீழே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வண்டி மேலே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. கூட பார்த்திங்கன்னா மாடும் பாருங்கள், பார்க்கவே ஒரு ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் இந்த டிசைன்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவன் மேலே இருக்க அந்த அந்த இது பாருங்கள், தோல் புளியோட தோல் அந்த அந்த முடியெலாம் பாருங்கள். அந்த டீட்டெயிலாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்ராட்ச கொட்டைலாம் பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடல் விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த ரோல் ஃபுல்லாகவே இருக்குங்க. நீட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே என்ன மாடலில் விநாயகர் இருக்காங்களோ இதே சில தான் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்கலாம் வாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் தாங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாடலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாங்க எல்லா விநாயகருமே இருக்குது. அச்சசல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது, சேம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் மாதிரியே, மொத்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அச்சசல் இருக்குது. அந்த டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா வேறு மாடலுங்க. இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம விநாயகரோட நண்பனே சொல்லலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எலி விநாயகருடைய வாகனம், அது மேலே தான் அமர்ந்துருக்காரு. இந்த விநாயகர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்ட வாங்கலை. இந்த டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக குத்திருக்காங்க. இந்த தும்பிக்கையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற எலி கூட பார்த்திங்கன்னா உண்மையிலே எலி இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோ அழகாக குத்திருக்காங்க. இப்போ இந்த மாடலில் தாங்க இந்த ஃபுல்லாக நீட்டாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விநாயகர் பார்த்தீங்கன்னா இதே ஒரே மாடல் தான் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் பாருங்கள். நான் முதல்ல சொன்னபோது பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வந்து அம்மந்து போல தான் இருக்கார் இங்கே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்ட வாங்கலேன். இங்கே பாருங்கள் இந்த தும்பிக்கை, அதாவது பார்த்திங்கன்னா நெத்திலேருந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை, அதே தும்பிக்கையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஜரிகை மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன டீட்டெயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கிரீட்டம் பாருங்கள். இங்கே இருக்கிற விநாயகர் மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மாலை பாருங்கள். இந்த மாலையில் இருக்க அந்த பூலாக பாருங்கள், சின்ன சின்ன மணி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த இந்த பக்கம் பாருங்கள், இந்த டீட்டெயிலாக பாருங்கள். இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரே மாடலில் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விநாயகரில் இருக்கிற மாடல் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா விநாயகரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா எல்லா விநாயகருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், இதே சேம் தாங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இந்த வந்து சைஸ் வந்து சின்ன விநாயகர். இந்த விநாயகர் பார்க்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டீட்டெயிலிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக குத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஜெரிகை மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கிரீடம் அந்த சின்ன சின்ன டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரே மாடல் விநாயகர் தாங்க. சரி வாங்க, நம்ம பக்கத்தில் இன்னும் சின்ன விநாயகர்லாம் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா 6 அடி விநாயகர். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா அம்பருந்து போல தான் இருக்கார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த விநாயகர் வந்து தலப்பாக்கட்டின்னு இருக்கார். இந்த சின்ன விநாயகரும் பார்த்திங்கன்னா 6 அடி விநாயகர் பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது தும்பிக்கையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தலப்பா பாருங்கள், அது ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. உண்மையிலே தலப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துணி, இந்த துணிலாம் பாருங்கள் இன்னும் ரியலாகவே இருக்குங்க. இந்த இது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விநாயகர் வேணால் பார்த்திங்கன்னா இதே மாடலில் பார்த்திங்கன்னா நிறைய விநாயகர் இருக்குது. நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் பார்த்திங்கன்னா 5 அடி விநாயகருங்க. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா அம்பந்து இருப்பது போல தான் இருக்குது. இந்த ஃபுல்லாக விநாயகர் பார்த்திங்கன்னா இருக்குது, அம்பந்து இருப்பது போல தான். உங்களுக்கு இந்த விநாயகர் வேணால் பார்த்திங்கன்னா புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதேலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து டீட்டெயிலுக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது ரொம்ப. சரி வாங்க போகலாம். இந்த விநாயகர் மாடலே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கொஞ்சம் வச்சுருக்காங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இங்கே உள்ளே வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்தா அதே 5 அடி விநாயகர் தாங்க இது.
இதெல்லாம் ஒரே விநாயகர் தான். ஆனால் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே விநாயகர் தான். அப்புறம் வெளியே அங்கே பாருங்கள், அங்கே விநாயகருக்கு எதிரில் அங்கே போய் பார்க்கலாம் என்னென்ன மாடல் இருக்காங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே இருக்கிற விநாயகரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரில் கொடுத்துருக்க அந்த மணிலேருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகருடைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் விநாயகர் சிலை இருக்குங்க. உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி விநாயகர் பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டிய விநாயகர் வந்து புக் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.